வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. நமது மனம் அடங்கி ஆன்ம விழிப்பை நாம் பெறுவதற்காக அருட்தந்தை அவர்கள் தங்களுடைய வாழ்வையே முழுமையாக இந்த உலக மக்களுக்காக தியாகம் செய்து பல நுட்பங்களை கண்டறிந்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதிலும் மிக குறிப்பாக இந்த ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையான முழுமை பேற்றை அடைவதற்கு மனவளக்கலையையே ஒரு நான்கு அங்கங்களாக பிரித்து எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு அங்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் அடைய இயலும். அதாவது நம்முடைய அகத்தவ பயிற்சி என்று சொல்லக்கூடிய தியானம், மெடிடேஷன், இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் தற்சோதனை என்று சொல்லக்கூடிய இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய ஆய்வு, அகத்தாய்வு என்று நாம் சொல்கின்றோம். இது இரண்டாவது பகுதி, இரண்டாவது படி என்றும் வைத்து கொள்ளலாம். மூன்றாவதாக உச்ச மேம்பாடடைதல், அதை தமிழிலே குணநலப்பேறு என்றும் சொல்கின்றோம், சப்ளிமேஷன். இது மூன்றாவது படி. நான்காவதாக முழுமைப்பேறு, பர்ஃபெக்ஷன், இறை உணர்வு. ஆகிய நான்கு அங்கங்களை கொண்டதுதான் நம்முடைய மனவளக்கலை யோக பயிற்சி. மீண்டும் உங்களுடைய புரிதலுக்காக, மனவளக்கலை யோக பயிற்சிகளை நான்கு அங்கங்களாக மகரிஷி அவர்கள் பிரிக்கின்றார்கள். அதில் உச்சகட்ட நிலை முழுமைப்பேறு, இறையுணர்வு, பேரானந்தம். அதை அடைவதற்கு நாம் எட்ட வேண்டிய நிலை குணநலப்பேறு, நற்குணங்களை முழுமையாக நம் வசப்படுத்துதல். அதை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது தற்சோதனை என்று சொல்லக்கூடிய அகத்தாய்வு. அதை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை செயல் தியானம். இப்போ அந்த தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அகத்தவத்தில் தியானத்தில் என்ன நடக்கின்றது என்றால், தியானத்தில் ஆரம்ப கட்டத்தில் தொடக்க காலத்தில் மனம் உயிரில் லயமாக்கப்பட்டு மயக்க நிலை நீங்கி விழிப்பு நிலை ஏற்படுகின்றது. இதுதான் தியானம் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, பெரும்பாலும் நாம் வந்து மயக்க நிலையிலேயே மாயையிலேயே சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மை நிலை நமக்கு தெரிவதில்லை. அப்போ இந்த மனம் குண்டலினி யோகத்திலே எதன் மேல் நாம் மனதை வைத்து தியானம் செய்கின்றோம் என்றால், நம்முடைய உயிரின் மேல் மனம் வைத்து தியானிக்கின்றோம். அப்படி உயிர் மேல் மனம் லயமாகும்போது மனதினுடைய மயக்க நிலை நீங்கி விழிப்பு நிலை ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ விழிப்பு நிலை கிடைச்சிச்சு. ரெண்டாவது, அந்த விழிப்பு நிலையிலே தற்சோதனை என்ற பயிற்சியின் மூலம் குற்றங்களை, குறைகளை உணர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் உணரணும். அதற்கான சக்தியை கொடுப்பது தான் தியானம். ஆனால் அதை கண்டறிந்து குறை நீக்கி களை நீக்குவது தற்சோதனை. அப்போ அந்த நம்முடைய குற்றம் குறைகளை உணர்ந்து விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே போராட்டம் நீங்க பெற்று மனம் செம்மைப்படுத்தப்படுகிறது. இப்போ தற்சோதனை செய்த ஒரு நபர் மிக தெளிவாக இருப்பார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ என் வீட்டில் எனக்கு 10 சட்டை 10 ஃபேண்ட் இருக்குது, அல்லது 20 சட்டை 20 ஃபேண்ட் இருக்குது. இப்போ தீபாவளிக்கு நான் துணி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இந்த தற்சோதனை செய்த அன்பருக்கு நன்றாக தெரியும், எனக்கு இப்பொழுது துணி தேவைக்கு அளவு விட அதிகமாகவே இருக்கிறது, எனக்கு இப்பொழுது துணி தேவையில்லை. அன்றைய காலத்திலே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் துணி இல்லாதவர்கள் எடுத்தார்கள். அது ஒரு வழி வழியாக வந்து அது ஒரு பழக்கமாகிவிட்டது.
இன்றைய காலத்திலே அப்படி இல்லை. எனக்கு தேவைக்கு அதிகமாக துணி இருக்கிறது, எனவே இப்பொழுது நான் துணி எடுக்கப் போவதில்லை. தீர்க்கமாக இருப்பார். தற்சோதனை செய்யாத அன்பர் என்ன செய்வார்? இன்னும் 20, 21, 30, 31, 100, 101 எடுத்துக்கொண்டே இருப்போம். இதுதான் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராட்டம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த அறிவு கூட இருக்கும், நம்ம எடுக்கிறது தவறுன்னு கூட தெரியும், ஆனால் அவங்களால் நிறுத்த முடியாது. ஏனால் அவர்கள் தியானத்தையோ தற்சோதனையோ முறையாக செய்திருக்க மாட்டார்கள். அப்போ விளக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது, ஆனால் பழைய பழக்கங்கள் நம்மை விடவில்லை என்றால் அதற்கு ஒரே தீர்வு தியானமும் தற்சோதனையும் தான். அப்போ அந்த மனம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்க வழியில் வாழ்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்கிறது. மேலும் தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து கொள்கிறது. நாம் இந்த சமுதாயத்தால் பெறக்கூடிய அனைத்து நன்மைகளையும் திரும்ப நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உணர்ந்து தான் ஆற்ற வேண்டிய சமுதாய கடமையை நன்கு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுகிறது. மகிழ்ச்சி அடிக்கடி சொல்வாங்க, என்னை பெற்று இந்த உடலை வளர்த்து ஒரு ஆளாக்கி இன்னும் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த செயல்களை உடலாலோ மனதாலோ அறிவாலோ செய்வதுதான் கடமை. சரிதானுங்களா? அப்போ அது நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் அந்த உணர்வு வந்து இருக்கணும். பிறகு தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே அதற்கு அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், விழிப்பு நிலை பெறுவோம், உயிரில் லயமாக்கப்பட்டு விழிப்பு நிலை பெறுவோம். ரெண்டாவது, விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே போராட்டம் நீங்கி மனம் செம்மைப்படுத்தப்படும். மூன்றாவது, தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்வோம். நான்காவது, ரொம்ப முக்கியம், அடுத்த ஸ்டேஜ், பிறகு தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே தானே பரம்பொருளாக இருக்கும் உண்மையை துரியாதீத தவத்தின் மூலம் உணர்ந்து உச்ச மேம்பாட்டை அடைய வழி செய்யப்படுகிறது. இப்போ இந்த மூணு ஸ்டேஜ் தாண்டி வர்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனவளக்கலையில் அடிப்படை பயிற்சி, அதுக்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கும். அந்த அகத்தாய்வு பயிற்சியில் துரியாதீதம் இரண்டாம் நிலை அகத்தாய்வில் மகிழ்ச்சி கொடுப்பாங்க. அதற்கு முன்னாடி 4 தற்சோதனை பயிற்சிகள் சொல்லியிருப்பாங்க. என்ன மாறுதல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். அப்போ இந்த 4 தற்சோதனைகளையும் கடந்து ஒருவர் வரும்பொழுது அவருக்கு துரியாதீத தவம் என்ற ஒரு உச்சகட்ட தவம் கொடுக்கப்படுகிறது. அந்த தவத்தை இயற்றும்போது அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டே தானே பரம்பொருளாக இருக்கும் உண்மையை இந்த துரியாதீத தவத்தின் மூலம் உணர்ந்து உச்ச மேம்பாட்டை அடைய வழி செய்யப்படுகிறது. அப்போ இந்த துரியாதீத தவம் பெற்றவர்கள் எல்லாருமே உச்ச மேம்பாட்டை அடைவாங்களான்னா, இது அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. யாரெல்லாம் முறையாக அதற்கு முன்பு கொடுத்த 4 தியானங்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 தியானத்தையும் முறையாக செய்து 4 தற்சோதனை பயிற்சிகளையும் முறையாக செய்து இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்களோ, அவங்களுக்கு துரியாதீதத்தினால அந்த உச்சகட்ட நிலையான சமாதி நிலையை, பேரின்ப நிலையை அடைய முடியும். ஃபைனலாக பிரம்மஞானம், பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்திலெல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து செயல்படும் முழுமை பேரும் கிடைக்கப் பெறுகிறது. இந்த துரியாதீதத்தில் நிலைத்து வந்தாலே, அல்லது அந்த பிரபஞ்ச தன்மாற்றம் சரித்திரம் பிரம்மஞானம் அனைத்தையும் உணரும்போது எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து செயல்படும் முழுமை பேரும் கிடைக்கப் பெறுகிறது. யாருக்கும் தீமை நினைக்கவும் முடியாத அளவு ஆன்மீக விழிப்பு தான் ஆன்மீக விழிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கும் தீமை செய்யறதில்ல, நினைக்கக்கூடிய முடியாது. அந்த இடத்துல எல்லா உயிரும் பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு, ஆன்ம விழிப்பு, எல்லா உயிரும் பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஈதல் இசைபட வாழ்தல் என்பதன் உட்கருத்தும் விளங்கி விடுகிறது. நமக்கு நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் ஈதல் இசைபட வாழ்தல் அப்படின்னு. இது டியூஷனாக வெளியிலிருந்து நம்ம கேட்காம இன்ட்யூஷனாக அது விளக்கப்படுகிறது. மனதின் மூலத்தை தெரிந்து கொள்ளும் போது அதுவேதான் உயிர் என தெரியும். ஏன்னா அந்த மனம் அது அப்படியே நம்ம உயிர் மேலே கொண்டு போய் நிறுத்த நிறுத்த இந்த மனதினுடைய மூலம் எது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்குறப்ப அதுவே தெரியும் நமக்கு, இந்த உயிர் தான் என்னுடைய மூலம் அப்படின்னு தெரியும்.
அப்போ உயிர்நிலையை உணர வேண்டுமாயின் அதற்கு மனம் அடங்கி மிக நுண்ணிய அதிர்வலைக்கு நாம் வரணும். ஏன்னா உயிரோட அதிர்வலை மிக மென்மையானது, ஃப்ரீக்குவன்சி வெரி லோ ஃப்ரீக்குவன்சி. அப்போ அந்த உயிர் நிலையை நாம் உணர வேண்டுமாயின் அதற்கு மனம் அடங்கி மிக நுண்ணிய அதிர்வலைக்கு நாம் வரணும். சாதாரணமாக நம்மளோட மனசு எப்போவுமே பொருள் கவர்ச்சியிலேயே இருப்பதால் அவற்றிற்கு ஏற்ப அதன் ஓட்டமும் அதிர்வலைகளும் மூலாதாரத்தை நோக்கியே செயல்படும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தியானம் எடுக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மனசு எப்போவுமே எப்படி இருக்கும், பொருள் கவர்ச்சியிலேயே இருக்கும். இந்த பொருள் அந்த பொருள் சரி, அவங்கள புல இன்பம் பொருள் இன்பத்திலேயே மயங்கி கிடக்கும். அப்படி இருக்கிறப்ப அதற்கு தகுந்தபடி அந்த மனதினுடைய ஓட்டமும் அதிர்வலைகளும் கீழ் நோக்கி மூலாதாரத்தையே நோக்கி செயல்படும். அப்போ இந்த கீழ் நோக்கியே செயல்பட்டு கொண்டிருக்கிறதால அவங்களால உயர்ந்த சிந்தனைகளுக்குள்ளே வர முடியாது. ஆகவே நுண்ணிய இயக்கத்திற்கு வர வேண்டுமானால் மனம் அடங்க வேண்டும், இயக்க வேகம் குறைய வேண்டும். இதைத்தான் நாம் குண்டலினி யோகத்தால் சாதிக்கின்றோம். இதைத்தான் நம்மளோட குண்டலினி யோகத்தால் நாம் என்ன சாதிக்கிறோம் அப்படின்னா, இந்த மனதை அதனுடைய வேகத்தை குறைத்து அடக்க நிலைக்கு கொண்டு வருகிறோம். கொண்டு வந்து அதனுடைய உயிர் மூலத்தை உணர்ந்து அதனுடைய மூலமான இறையை உணர்கிறோம். இவ்வளவு அற்புத சக்தி கொண்ட ஒரு குண்டலினி யோகத்தை பயின்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதே மிக மிக உயர்ந்த பேர். அன்பில் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மூலாதாரத்தை நோக்கியே செயல்படும் அப்படின்னு நான் சொன்னது தியானம் எடுக்காதவர்களுக்கு. நாம் தியானம் எடுத்ததுக்கப்புறம் சாந்தி யோகம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த செயலை செய்யாது, பொருள் கவர்ச்சியிலே நம்மை ஆழ்த்தாது. அதனால் சாந்தி யோகத்தை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். தியானம் எடுக்காதவர்களுக்கு இந்த மனதினுடைய எண்ண ஓட்டங்கள் மூலாதாரத்திலே குவிந்து கீழ்நோக்கிய செயல்பாட்டை கொடுக்கும். தியானம் எடுத்து விழிப்பு பெற்ற அன்பர்களுக்கு மூலாதாரம் பலவிதமான நன்மைகளை செய்யும் என்று கூறி, இந்த அற்புதமான குண்டலினி யோகத்தை தொடர்ந்து செய்து முழுமையான ஆன்ம விழிப்பை பெற்று பேரானந்தத்தில் வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.